இப்போ நாங்கள் கொர்னலோட எபிசோட் 5 இருக்கிறோம். இந்த எபிசோடில் நாங்கள் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கிறது ஒரு டைடல் ஐலண்ட், அதாவது என்னென்னு சொல்கிறது, ஒரு அலைகளால் சூழப்படுகின்ற ஒரு ஐலண்டை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஐலண்டுடைய பேர் வந்து சென் மைக்கேல் மவுண்ட்னு சொல்லுகிறாங்க. இதை பார்த்தீங்களா, கொர்ன்வல்ல இது இருக்குது. இது சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட், இதுக்கு பேர். இந்த மவுண்டனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது நியர்லி 57 ஏக்கர்ஸ் இந்த மலையினுடைய பரப்பளவு 57 ஏக்கர்ஸில் இருக்கும். இதே மாதிரியான ஒரு மலை ஃப்ரான்ஸ்லேயும் இருக்கு. சென்ட் மிஷல் மவுண்ட்ஸ் என்ன அதை சொல்கிறாங்க, நோமண்டி என்ற இடத்துல ஃப்ரான்ஸில் இருக்குது. அந்த மவுண்டன் வந்து நியர்லி 17 ஏக்கர்ஸில் இருக்குது. அப்போ அந்த மவுண்டனை விட இங்கே லண்டனில் இருக்கிற சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட் வந்து கொஞ்சம் கூடின பரப்பளவு உள்ளதாக இருக்குது. 57 ஏக்கர்ஸில் இருக்குது. ஒரு நாங்கள் சொல்கிறது அந்த கிறிஸ்டியானிட்டில் வந்து சீஃப் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, என்ன ஏஞ்சல்களுக்குள்ள முதன்மையானவர் என்று சென்ட் மைக்கேல், அவருடைய பேரை தான் இந்த மலைக்கு வச்சுருக்கிறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இங்கால பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாறைகள், சின்ன சின்ன கல் அந்த மாதிரி இருக்குது. அதாவது கடற்கரை ஓரத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் கடல் மண். இந்த இடத்துல எல்லாம் வந்து கடல் வந்து அப்படியே சூழ்ந்துடும். அதாவது மத்தியானம் 12 மணிலேருந்து பின்னரம் 4 மணி வரைக்கும் விசிட்டர்ஸ் வந்து அலௌடு. இங்கே வந்து ஒரு பாதை ஒன்று போட்டிருக்குறாங்க, ஒரு வழி ஒன்று. அந்த வழியால் நாங்கள் நடந்து இந்த மவுண்டனுக்கு போகலாம். அதுக்கு பிறகு 4 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியால் அந்த மலை வந்து சூழப்பட்டுரும். அப்போ அதுக்கு பிறகு வந்து போட் சர்வீஸ் தான் அங்கே இருக்கும், நீங்கள் நடந்து போக இயலாது. அப்போ நாங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த நடைபாதை மூலமாக நடந்து அந்த மலைக்குள்ளே போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோட கூட வருவீங்கன்னு நம்புகிறோம். இதுக்குள்ளேருந்து நாங்கள் அந்த நடைபாதை மூலமாக நடந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு நியர்லி 15 மினிட்ஸ் ஆகும், 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து இந்த மலை, அதாவது இந்த மவுண்டன் வந்து ஒரு நேஷனல் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக ஆகியிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அந்த பாதை, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த பாதைக்குள்ளால் தான் நாங்கள் அப்படியே நடந்து போகணும் அந்த மலையை நோக்கி. ஓகே, எவ்ரிபடி அதுக்குள்ளால் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் அதவங்களோட சேர்ந்து எல்லாருமா நடந்து போவோம். சுற்றிலும் பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயும் வந்து கற்கள் பாறைகள் நிரம்பி இருக்குது. அதே நேரத்தில் சீவீட்ஸ் ஒன்று சொல்லுவோமே, நான் அதை கடல் பாசின்னு சொல்கிறதா, சீவீட்ஸ் அது ஃபுல்லாக இருக்குது. அதாவது கடலுக்கு அடியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நிலத்தில் உங்களுக்கு தெரியுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியால் அது மூடுனதுக்கு பிறகு அந்த பாதையும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மூடுபட்டுரும். இது வந்து இப்போ மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது நேஷனல் ட்ரஸ்ட்டாக. ஆனால் வந்து இதை ஒரு அபின் ஃபேமிலி என்று சொல்லி ஒரு ஃபேமிலி வந்து இதை ஓனராக இதுக்கு இருந்திருக்கிறாங்க. நியர்லி 200 இயர்ஸுக்கு இந்த ஹோல் ஃபேமிலியும் அந்த மலையை வந்து தங்களுடைய மலைன்னு சொல்லி அதில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஃபேமிலியாக வந்து அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அது அந்த குடும்பத்தில், அந்த வம்சத்தில் வந்த கடைசி வம்சத்தில் வந்தவர் வந்து செயின்ட் லெவன்னு சொல்லி அவர் தான் வந்து இதை நேஷனல் ட்ரஸ்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இதை கொடுத்துருக்குறாரு. அதை கொடுக்குற நேரத்தில் வந்து ஒரு பிக் அமௌண்ட்டையும் கொடுத்துருக்குறாரு அது கவர்மெண்ட்டுக்கு. கொடுத்து இந்த மவுண்டனை வந்து நீங்கள் நல்லா பராமரிக்கிறதுக்கான செலவுன்னு சொல்லி அந்த ஒரு லார்ஜ் அமௌண்ட்டையும் அதை கொடுத்துருக்குறாராம். அதனால் அவங்க வந்து அதை ட்ரஸ்ட்டாக இதை இப்போ மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு நியர்லி 3 லாக்ஸ் விசிட்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு, அங்கேருந்து போட்டில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சார்ஜ், எல்லாத்துக்குமே வந்து காசு தான். அந்த காசு வந்து நேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு தான் போய் சேருது. அடல்ட்டுக்கு வரையா, சின்ன பிள்ளைகளுக்கு வரையா, இந்த மாதிரி காசு நாங்கள் பே பண்ண போனோம். ஆன்லைன் மூலமாக நாங்கள் இதை புக் பண்ணி அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் உள்ளே போகலாம்.
இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து கொண்டு போயிருக்கிற இந்த எபிசோடை வந்து நான் ஒரு எபிசோட ஆகும். அதுக்கு பிறகு நாங்கள் உள்ள மலைக்கு உள்ளே போயிட்டு அங்கே ஒரு கேஸ்டில் இருக்குது, அங்கே ஒரு என்ன சொல்கிறது கோட்டை, அந்த கோட்டைக்கு உள்ளே வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து இன்னொரு எபிசோட ஆகும் நான் உங்களுக்கு தரலாமன் இருக்கிறேன். ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு தந்தால் அது ஒரு பிக் ஒரு டைமாக போயிடும் உங்களுக்கு, அதனால் அது வேணாமன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த லேடி வந்து உள்ளே இறங்கி அந்த சிவீடு அது இதுகளையெல்லாம் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கேன். ஏன்னா பீப்புள் எல்லா இடத்துலையும் அதுக்குள்ளே வந்து தங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த எல்லா வேலையிலையும் அதுக்குள்ளே செய்து கொண்டே இருக்கிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவீடோட ஸ்மெல், அந்த கடலுக்குள்ளே வந்து எப்படி ஒரு ஒரு ஸ்மெல் வருமோ அது மாதிரியான ஒரு ஸ்மெல் தான் எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த இந்த ரூட் அந்த போய்கொண்டிருக்கிற இந்த பாதையை பார்த்திங்கன்னா கூட ஒரு ஈவனாக இல்லை, கொஞ்சம் கரடு முரடான பாதையாக தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி அந்த வெட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரி. நாங்கள் அந்த ஓரமாக தான் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். மக்கள் போகிறதும் வரதுமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே போகிற நேரத்தில் வந்து நமக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து உங்களை கவர் பண்ணிட்டு தண்டா கூட டோன்ட் போரி, நாங்கள் வந்து உங்களை ஷிப்பில் எடுத்துகிட்டு வருவோம், அது இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய ஹோப் சொல்லி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஆனால் என்னென்னா உள்ளே போயிட்டு நீங்கள் திரும்பி வர நேரத்தில் போட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 people தான் வரலாம் அந்த கேஸில், அந்த கோட்டையில் இருந்து எண்டுக்கு ஒரு 5 people தான் ஒரு அந்த போட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் கியூ நிற்கும், ஒரு ஒரு 100 பேருக்கிட்டையாவது நிற்பாங்க. 5-5 பேராக ஒரு ஒரு போட்டில் கொண்டு போய் விட்டு கொண்டு வரதுல அது இட் வில் டேக் டைம், ஏன்னா நியர்லி 6 o'clock கிட்ட வந்துடும். அதுவும் அங்கே ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி அந்த போட்டில் கொண்டு வந்து விடுகிறதையும் செய்கிறாங்க. ஆனால் வந்து அது பிஸ்னஸ் இன் த சென்ஸ், அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகிற மணி, அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அது போகுது. 17th century வரைக்கும் இங்கே வந்து இந்த சொந்தக்கார இந்த மலைக்கு சொந்தக்காராக்கள் அதில் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இது நேஷனல் ட்ரஸ்ட்டுக்காக போயிருக்கு. ஆனால் இப்போ வந்து ரிசர்ச்சின் படி நியர்லி 30 people அந்த குடும்பத்தை செஞ்ச 30 பேர் அந்த இடத்துல வசிக்கிறதா வந்து கணக்கு எடுத்துருக்கிறாங்க. அதை பார்த்திங்களா, நாங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக நியர்லி அதுக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். பார்க்க பார்க்க மலை கிட்டே வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம், தெரியுதா? ஓகே, நேவமாயிட்ட ஒரு சின்ன குழந்தை கூட முன்னால் நடந்து போகிறோம், அவ்வளோ தூரம் போய் கொண்டிருக்கிறோம் எல்லோரும். அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் எங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், நாங்கள் புக் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பரை காட்டினா தான் நமக்கு உள்ளே போகிறதுக்கான பெர்மிஷனை தருவாங்க. அங்கே முன்னாடி செக்யூரிட்டி நிற்பான். ஓகே, வாங்க, இந்த இந்த ரூட்டில் நீங்களும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறீங்க எங்களோட சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்டை பார்க்குறதுக்காக. ஓகே, இன்னும் கொஞ்சம் 5 minutes தான், டக்குன்னு நாங்கள் போய் சேர்ந்துருவோம் அதுக்கிட்ட. இந்த பக்கத்தால் இந்த இந்த கேசலில் இருந்து இந்த மலைக்கிட்டே இருந்து இப்போ நாங்கள் நடந்து வந்த அளவு தூரம் அவ்வளவுக்கும் நாங்கள் போட்டில் வரவோம் திரும்ப வார நேரத்தில். ஆனால் நாங்கள் எப்படியும் ட்ரை பண்ணி அந்த தண்ணி வந்து மூடுறதுக்கு உள்ளே நாங்கள் வந்துடணுமென்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் போகிறோம். ஏன்டா சம் பீப்புளுக்கு வந்து போட்டில் வர நேரம் அந்த சீ சிக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் கடலில் அந்த போட்டில் போகிற நேரத்துக்கு கொஞ்சம் சிக்காயிடுவாங்க, சத்தி ஈத்தி வருமென்னுட்டு. நாங்கள் ஓகே ஃபைன், நாங்கள் அந்த தண்ணி மூடுறதுக்குள்ளேயே அந்த வந்த வழியாலேயே அப்படியே திரும்ப வந்துடணுமென்னுட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணி போகிறோம். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கூட அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்குது பார்த்திங்களா, அது அந்த கடல் வந்துட்டு திரும்ப வத்தி போகிற நேரத்தில் அதுக்குள்ளே வந்து கடல் தண்ணி வந்து அதுக்குள்ளே நிற்கிது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடவழியாக இருக்கிற இடங்களில். அப்போ கூட பாருங்கள், அந்த எண்டுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டுன்னா எங்களை வந்து மூடிடும். ஆனால் நாங்கள் போகிற நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்து, டக்குன்னு வந்து கடல் மூடியே மூடிடுமோ தெரியாது, ஸ்விம்மிங் தெரியோ வேணும், அது இதெல்லாம் கொஞ்சம் காய்ச்சி கொண்டு தான் நாங்கள் போனோம்னாங்க. ஆனால் வந்து அந்த டைமிங் இருக்குது, அந்த டைமிங்குக்குள்ளே வந்து 4 o'clock 12 to 4 அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் நடந்து போகலாம். அது 12 முதலோ இல்லை 4 பிறகு வந்து உங்களை அங்கே நடந்து போகிறதுக்கு விட மாட்டாங்க, செக்யூரிட்டி கார்டு அங்கே நிற்பாங்க, அதனால் அது பிரச்சனை இல்லை. சரி, நாங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இருங்க வாங்க. போய்கொண்டு இருக்கிறோம், தெரியுது அவங்களுக்கு அந்த அந்த மலையோட அழகை பார்த்திங்களா, 57 acres அந்த முழு அந்த மலையினுடைய அளவு. ஆக்கள் நாய்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க, இவ்வளோ அழகான ஒரு இடம் அது பார்க்கவே. நாங்கள் போன நேரத்தில் வந்து 10 degrees இருந்தது லண்டனோட வெதர், நல்ல க்ளவுடி, நல்ல ஹியூமிடிட்டி நல்லா இருந்தது, அந்த என்னென்னு சொல்கிறது என்வாயன்மெண்டெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் நல்லா ரசித்து கொண்டே தான் நாங்கள் போய் கொண்டு இருந்தோம், நாங்கள் நல்லா ஃபன்னாக இருந்தது. ஓகே, நாங்கள் அந்த மவுண்டனை பார்க்க போகிறோம்னு சொல்லி மொத்தம் எங்களுடைய
ட்ரிப்பில் நாங்கள் நியர்லி 15 people இருந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கதைச்சு கதைச்சு போய் அந்த இடத்துக்கு போய் சேர்றோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும், போயிட்டோமெண்டா டக்குண்டு மலைக்கு மேலே அப்படியே ஏறி போய் பார்த்துடலாம். ஓகே, நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னாலேயே பார்த்தீங்களா எத்தனை பேர் போய் கொண்டிருக்கிறாங்கண்டு. இங்கே இது கிட்ட கிட்ட வர வர அந்த சீவீடோட இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்குது. சீவீடும் சரி அந்த பாறைகள்னு சொல்லுவோமே அந்த ரோக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கூட இருக்குது. இது எப்படின்னா சென்ட் அபின்ன்றவர் வந்து அபின் எஸ்டேட்டுன்னு தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. சென்ட் அபின் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து 1647 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறார். அவர் அந்த ஒரு கேப்டனாக அங்கே இருந்திருந்த நேரத்தில் அவரை இந்த மவுண்டனில் லீவ் பண்ண வச்சு அவர் பக்கத்து நெய்பர்ஸ் கண்ட்ரியான ஃப்ரான்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிஸில் வந்து நெய்பர்ஹூடுக்காக, அதாவது வந்து என்ன தங்கள்கிட்ட ஓருக்கு வராத மாதிரி இவர் அந்த கண்காணித்து கொண்டு அந்த நாட்டை பார்த்து கொண்டு இங்கிலாந்து தேசத்தை வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிற ஒரு வேலையை வந்து அவர் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்படி ஒரு நியர்லி 12 இயர்ஸுக்கு அவர் அந்த மாதிரி பாதுகாப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆஃப்டர் 12 இயர்ஸ் அந்த மலைக்கு சொந்தமான பெசார்ட் ஃபேமிலின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து இவர் அந்த மலையை வாங்கியிருக்கிறார். தனக்கே சொந்தமாக அதை ஆஃப்டர் 12 இயர்ஸ் வந்து அவர் அதை வாங்கி அதில் அவருடைய வம்சம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் தான் கடைசி ஆளாக வந்தவர் சென்லேபன்னு சொல்லி அவரும் வந்து பார்லிமெண்டில் ஒரு மெம்பராக தான் இருந்திருக்கிறார். பொலிட்டிக்ஸில் அவர் தான் கடைசியில் இனி ஜெனரேஷன் எல்லாம் அழியுதுன்னு சொல்லிட்டு இதை நேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பார் போல். ஓகே, நாங்கள் இது கிட்ட வந்துட்டோம் பாருங்கள், இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸ். ஓகே ஃபைன், நாங்கள் இனி உள்ளே போகணும். அதுக்குள்ளே வந்து செக்யூரிட்டிஸ் நிற்பாங்க, நிறைய பேரை போக விடலை. நாங்கள் செக்யூரிட்டி கிட்ட போகணும். வாங்க பாப்போம், இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், அந்த முன் பக்கம், அந்த கோட்டையினுடைய முன் பக்கம் இதுதான். இது நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம், கொஞ்சம் செக்யூரிட்டியில் கேட்டுட்டு உள்ளே வந்துட்டு நான் அந்த என்ட்ரன்ஸு கிட்ட இருந்து எப்படி இருக்குது அந்த வியூன்றதை உங்களுக்காக வீடியோ பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற அந்த சின்ன போட்ஸை பார்த்தீங்களா, இந்த போட்ஸில் தான் நம்மளை எல்லோரையும் ஏற்றி கொண்டு போய் கரையில் விடுவாங்க. அந்த குட்டி குட்டி போட்ஸ் நிற்குது தெரியுதா உங்களுக்கு இதில்? ஓகே, கொஞ்சம் அது சேறு மாதிரி இருக்குன்னு அது கொஞ்சம் அந்த தண்ணி வந்து போய் வத்தி அப்படியே. ஓகே, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் முன் பக்கம் இதுதான் தெரியுதா? எங்களுடைய ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் அதில் நிற்பாங்க. இதுக்குள்ளால் தான் நாங்கள் இந்த ரோடால் தான் நாங்கள் நடந்து மலைக்குள்ளே ஏறி போகணும். மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படி இப்படி எல்லோரும் இந்த ட்ரக்கில் போகிறதெல்லாம் அங்கே வேலை செய்கிற ஆக்கள் தான். இந்த டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற எல்லோரும் அங்கே ஒர்க் பண்ணுறார்கள். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், இந்த கார்டனுக்கு போகிறதுக்கான வழி இது. நாங்கள் எல்லோரும் அதுக்குள்ளே வந்து நிற்கிறோம். ஓகே, நாங்கள் இனிமேல் ஏறி போகணும். எங்களுக்கு வந்து அந்த கைடு அங்கே இருந்த கைடு வந்து எப்படி நாங்கள் மேலே போகிறதுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு நிற்கிறார். அப்போ அதை நாங்கள் லிசன் பண்ணி கொண்டு நிற்கிறோம். ஓகே, இந்த பக்கத்தால் தான் போக வேணும்னு சொல்லி எங்களுக்கு வழி காட்டுறார். ஓகே ஃபைன், நாங்கள் இனிமேல் ஏறி போக வேணும். கொஞ்சம் நான் வந்து எங்களுடைய இந்த குரூப்பில் இருந்த அத்தனை பேரையும் அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ பண்ணுறேன். இவன் மீனாவுடைய அம்மா இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறா, திரும்ப இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம். மேலே அந்த கேஸ்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக போகிறோம். இந்த ரூட்டால் தான் போக வேணும். வாங்க போவோம். அந்த சீகல்ஸ் எல்லாம் பறக்குது பார்த்தீங்களா, அந்த கடலோட வாசம். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறது, இதை கையேந்தி பவனன்னு சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு இதில் ரிஃப்ரெஷன் மாதிரி ஒரு
காஃபியோ டீயோ கப்பச்சினோ வேணுமெண்டா அப்படின்னு கொஞ்சம் விற்கிறாங்க. அதுக்குள்ளே வந்தவங்க எல்லாம் அவ்வளோ தூரம் நடந்து களைச்சி வந்திருந்தா அது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. ஓகே, நாங்களும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எப்படியோ வந்துட்டோம் இந்த பக்கமாக. இல்லை வருது என்னுடைய மகன், நான், என்னுடைய டோட்டர், நான், எனக்கு பின்னால் வருது என்னுடைய பெரிய மகன். எப்படி நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றுருக்குறோம். சம் பீப்புள் வந்து அதை பார்த்துட்டு திரும்பி போய் கொண்டிருக்குறாங்க, நாங்கள் கொஞ்சம் லேட். ஓகே, இது வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறது எக்ஸ்பிளனேஷன், அதாவது உள்ளே என்னென்ன இருக்குது, நீங்கள் என்னென்னதை பார்க்க வேணும், யுமாஸ்டி இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணும்ன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு கேலரி மாதிரி வச்சுருக்குறாங்க. இது நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ஒரு பாறை ஒன்று இருக்குதாம், அந்த பாறையை நாங்கள் தொட்டால் அதில் எங்களுடைய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற, அதாவது சரியாயிருமா. இதுதான் அந்த பாறை என்று சொல்லி வச்சுருக்குறாங்க, அதாவது விஷிங் ஸ்டோன். என்ன நீங்கள் நினச்சாலும் அது நடக்கும்ன்ற மாரி. இது இந்த சென்ட் மைக்கேல், இவர் தான் அந்த சமணஸு. இப்படி ஒவ்வொரு இதுவும் அதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க. இந்த கோட்டையோட ஷேப் எப்படி, அந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு எல்லாம். முழுதையும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ண வேணுமென்றதுக்காக முழுதையும் வீடியோ பண்ணியிருக்கிறேன். இதுதான் அந்த கார்டன். இந்த கார்டனை மட்டும் பார்க்குறதுக்கு கூட தனியாக ப்ரைஸ் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த கேசட்டில் அந்த கோட்டைக்கு மேலே ஏறாமல் கீழே இருக்கிற அந்த கார்டனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி கூட சார்ஜ் இருக்குது. அபின் எஸ்டேட்டுன்ட்டு தான் இதை சொல்லுகிறாங்க, இந்த எஸ்டேட்டோட பேருன்னு சொல்லி. அதாவது அபின் ஃபேமிலி தான் நாங்கள் இருந்தது, என்னென்ன ப்ரொஜெக்ட்ஸ் அங்கே செய்யப்படுகிறது எல்லாத்தையும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் முழுதையும் பார்த்தோம். ஏன்னா மேலே அந்த கேஸ்டலுக்கு ஏறுறதுக்கு முதல் இதுகளையெல்லாம் பார்த்து கொண்டோம்ன்றா ஈஸியாக இருக்குமன்றதுக்காக முழுதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் மேலே ஏறி போனோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் எங்களால் வந்து ஒரு டிவியில் எல்லாத்தையும் அந்த வீடியோ படமாகவே வந்து போட்டு காட்டி கொண்டு இருக்கிறாங்க. யார் யார் அதில் வாழ்ந்தது, என்ன மாதிரி இருக்குது அந்த கேஸ்டில் உள்ளன்றதெல்லாம் இந்த வீடியோவாகவே போய்கொண்டு இருக்குது. அதுக்கு முன்னால் சேர்ஸ் எல்லாம் போட்டு எல்லோரும் இருந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன மினி தியேட்டர் மாதிரி அதை செய்திருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் அதுகளையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே வாரம் இது அந்த மெயின்டெயின் பண்ணுற ஆக்கள். இந்த மவுண்டெயினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கு போட் ஓட்டுறதுக்கு போட் இன்சார்ஜ் ஆன பீப்புள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலிகளை பற்றியும் இதுக்குள்ளே எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஃபோட்டோ பிடிச்சி அதெல்லாம் போட்டு அவங்கள பெட்டி அவங்களுடைய வம்சத்தை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இவங்க தான் இந்த கடைசாக வந்து குடியேறினவங்க. 11, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 11, இவங்க தான் இதை ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போன ஆக்கள். இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட இப்போவும் இருப்பாங்க இவங்கெல்லாம். ஓகே, இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொண்டு இது இந்த மவுண்டனுடைய ஷேப் அப்படியே நேச்சுரலாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் அந்த மவுண்டனுக்கு மேலே ஏற வேணும், மலைக்கு மேலே ஏறி நாங்கள் போக வேணும். நான் அந்த மலைக்கு மேலே ஏறி அந்த மலை ஸ்டெப்ஸுக்குள்ளே போய் அந்த கேஸ்டலுக்குள்ளே போகிற வரைக்கும் அதையெல்லாம் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் தான் நான் உங்களுக்கு தரலாம். இதுவே வந்து லாங்காக இருக்குது. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டொய்லெட், ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு தனித்தனியாக டொய்லெட் இருக்குது. இங்கே ரைட் சைடில் இருக்கிறது சுவனீர் சாமான், அதாவது உங்களுக்கு மெமரிக்காக நீங்கள் வாங்கி கொள்ளபடியே எல்லா சாமான்களும் அங்கேயே செய்த பொருட்கள் எல்லாம் அதில் இருக்கும். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள். நான் இதோட இந்த எபிசோடை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அடுத்த எபிசோடில் உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். அன்டில் தட், குட் பாய்.